ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2021. ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ வந்து இப்படியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விட்டு தான் எப்படி வந்து நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நண்பா, ரொம்ப வந்து லென்த்தெல்லாம் கிடையாது. வீடியோஸ் ஜஸ்ட் வந்து 10 நிமிஷத்தில் நான் வந்து முடிச்சிருவேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முடி வீடியோஸ் பார்க்க முடியும், எப்பவும் போல ஒரு லைக் போட்டு பாருங்க நண்பா, அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா? ஸோ ஓகேவா, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரீங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டிருக்கோம், அந்த கிளிப்னா அது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் நண்பா. இப்போ வாங்க நண்பா வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க நண்பா. அலைட் மோஷன் இல்லாதவங்க நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்க். ஸோ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க நண்பா, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேக் போய்க்கிறேன், இதெல்லாம் முன்னாடி நான் எடிட் பண்ணது. ஓகே நண்பா, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருப்பேன் நண்பா, வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 4:5 கொடுத்துருவேன் நண்பா. கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்து இப்போ பாருங்க, மைக்கி ஒரு ப்ளஸ் கண்டு பாருங்க, அவன் வந்து கிளிக் பண்ண, அவன் வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இண்டிவிடியில் போயிட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் தான். இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ பார்த்தா இது வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ். இது எப்படி நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள், மூணு டாட் இருக்குது, வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்கணும்பா. இப்போ நமக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அது செட் ஆகிடும். அகைன் அந்த மேலே இருக்கு பாருங்கள், அந்த நிலா அது கொஞ்சம் வந்து மறைஞ்சிருக்கா, எப்படி கொண்டு வரணும், அது எப்படி கொண்டு வரணும் கொஞ்சம் கீழே. ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களோட கையை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து கீழே வச்சுருங்க. ஓகேவா? அந்த நிலா வந்து தெரிகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வந்து மேக் பண்ண பொருள் அவ்வளோத்து வந்து டேக் பண்ணுங்கள். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளு மாதிரி ஐக்கான் இருப்பாங்கப்பா, வந்து கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பால் வந்து இந்த லெஃப்ட் சைடு எழுத்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து பாருங்கள், வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். நான் சும்மா வந்து ஒரு 6 செகண்ட் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வளர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்பா. இப்போ நம்ம வந்து ஆடியோ செட் பண்ணலாம். அகைன் அந்த ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இருப்பாருப்பா, மூணு அதாவது வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் வைக்க பொருளோ அந்த சாங் வந்து இது பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ 4 சாங் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், காப்பி ரைட்டிங் வரும், அதுக்கு தான் நண்பா. ஓகேவா? இப்போ அந்த ஆடியோஸுமே நான் வந்து கட் பண்ணிடுறேன் நண்பா. ஓகேவா? நான் அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிச்சு, ஆடியோ செட் பண்ணிச்சு. அகைன் வந்து நம்ம ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். அகைன் அந்த ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ரிவியூவில் போய்ட்டு விவால் கொடுத்து இப்போ நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகேவா? இதில் தான் நான் வச்சுருந்தேன் அந்த இமேஜ். ஸோ இந்தளவு இருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் தான். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து வேணுன்னாலும் நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், பிஎன்ஜி லவ் இமேஜ்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நண்பா. ஓகேவா? இந்த இமேஜ் தான் கிடையாது, நிறையா இமேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, ஸோ நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து கொஞ்சம் வந்து இதாகிறது, சின்னமாக்குறது பார்க்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆக்சன் இருப்பார் நண்பா, மூணு அதாவது வந்து கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிடுங்க அப்படி இமேஜ். ஓகேவா? உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வருமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிடுங்க. நான் சும்மா வந்து ஒரு அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிவிட்டு, ஸோ நான் அந்த மாதிரி வந்து கீழே இது பண்ணிக்கிறேன் அப்படி. ஓகேவா? அந்த இடத்துல நான் இது பண்ணிக்கிறேன், இந்த இடத்த வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வளர்த்துக்கு போதும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தினமா நீ வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் வச்சுருந்தேன். அகைன் அந்த இமேஜுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து டேக் பண்ணிக்கிறேன். நான் வந்து 6 செகண்ட் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ நான் வந்து 6 செகண்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீ 30 செகண்ட்னா நீங்கள் இந்த மாதிரி 30 செகண்ட் வந்து இழுத்து விட்டுருங்க, இழுத்து விட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக இருப்பாருங்க, அதை கொடுத்துட்டு அப்படி வந்து கட் ஆகிடும். ஓகேவா நண்பா? இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆடியோஸு அந்த வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணாச்சு. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் நண்பா, ரொம்ப வந்து ஈஸி தான் நண்பா. அகைன் அந்த ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இருப்பாங்க, மூணாவது வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகேவா? ஸோ இது தமிழ் கீபோர்டில் இருக்குது, நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிடுறேன் நண்பா. ஓகேவா? ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்லெட்டில் வச்சுருங்க. ஓகேவா? ஓகேவா? இரவுக்கு நிலவாகன்றிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை வச்சுருங்க நண்பா. ஓகேவா? வச்சுட்டு இதோட சைஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வளர்த்து வச்சுருங்க நண்பா. ஓகேவா? நான் வந்து வளர்த்து வச்சுட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ரெண்டு லைனாக ஆக்கி இது பண்ணிக்கிறேன், அது அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இதோட கலர் இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுருந்தேன் நம்ம, நான் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே நம்ம கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு முள்ளு மாதிரி காண்டிருப்பாங்க, வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பால் இருக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடு எழுத்து விட்டுருங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் ஃபுல்லாக அந்த ட்ராக் ஆகிருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க நண்பா, ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல எந்தெந்த லைன் முடியுதோ, ஸோ நீங்கள் அவனை வந்து கட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் வந்து
இந்த இடத்துல முடியும். ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நடுவில் ஒரு பண்ண கட்டைக்கு வந்து கொடுத்துட்டு அப்படின்னு கட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கப்பா, ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல எந்த லைன் முடியுதோ ஸோ நீங்கள் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் ஒரு பண்ண கட்டை கொடுத்துட்டு அப்படின்னு கட் ஆகிடும். ஓகே நண்பா, இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணப்பா, கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து எஃபெக்ட்ல போகும், எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. நம்ம ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் பாருப்பா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கு பாருப்பா டிசிக்ஷன் ப்ளர். ஸோ அதை கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து 4 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ரொம்ப வந்து போயிடாதீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருங்க ஓகேவா. இப்போ பாருங்கள் 0.06 அல்லனா ஒரு 0.5, ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வந்து போயிடாதீங்க. 0.4 ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பரிங் ஆட் பண்ணணும்பா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து. அதே மாதிரி லாஸ்ட்லேயும் பாருங்கள், கொஞ்சம் தள்ளியே இப்படி வச்சுருங்க ஓகேவா. இப்படி வச்சுட்டு பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்து ஆட் பண்ணுங்கள். இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பரிங் ஆட் பண்ணுங்கள். அடுத்து வந்து டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல முடியுதோ லாஸ்ட்டில், ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பரிங் ஆட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இதை மாதிரி வந்து கரெக்டாக வைங்க, ஏன்னா நம்ம வந்து ப்ளர் ஆட் பண்ணிக்கிறதால அப்படி வந்து கரெக்டாக வைக்க முடியாது ஓகேவா. ஸோ நீ வந்து பார்த்து கரெக்டாக வச்சு. இப்போ நான் இப்போ ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 கீப்ரேம் இருக்குல்ல, நம்ம இதோட வேல்யூ நம்ம தான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீப்ரேமுக்கு வந்துருங்க, ஸ்டார்டிங்கில் டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கீப்ரேமில் வச்சுட்டு ஸோட வேல்யூ நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க நண்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.89 வச்சுருங்க ஓகேவா, ப்ளஸில் ஓகேவா. ஃபஸ்ட்டு கீப்ரேமுக்கு 0.89 வச்சுருங்க. 89-90 வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கீப்ரேம் அடுத்துருக்கு பாருங்க, செகண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே, அதில் வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணால் வந்து 0 ஆக்கி விட்டுருங்க நண்பா ஓகேவா. அடுத்து நீங்கள் என்ன பண்ணினா, அடுத்து பாருங்கள் 3வதாக இருக்கு பாருங்கள் ஒரு கீப்ரேம், அதில் வைங்க. அதில் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வச்சுருங்க அந்த இதில் ஓகே. 3வதாக இருக்கு பாருங்கள் அந்த கீப்ரேம் வந்து கரெக்டாக இது பண்ணிடுங்க. ஓகே நான் வச்சுட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்டுருக்கேன்பா 3வது கீப்ரேம். அடுத்து இருக்கு பாருப்பா லாஸ்ட் கீப்ரேம், இதோட வேல்யூ நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வச்சுருங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வைங்க நண்பா, ஏன்னா உடனே வைக்க முடியாது. இப்போ நான் வச்சுட்டேன் லாஸ்ட் கீப்ரேம் வச்சு, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.95 வச்சுருங்க ஓகேவா. ஓகே நண்பா, அவ்வளோ நம்மளோட வேலை எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. வேறு ஆங்கிலாம் நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியல, அப்படியே இருக்கட்டும் நண்பா. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் நண்பா ஓகேவா, ஸ்பீடாக தான் வந்து இதாகும். ஏன்னா அந்த நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வந்து கீப்ரேம் வந்து அப்படி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிட்ட ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேவா. ப்ளே பண்ண ஸோ பாருங்கள் நண்பா ஓகேவா. இப்போ அந்த டெக்ஸ்ட்லேயே வந்து இன்னொரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருவீங்க பிரிவில் அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆகிருந்திருக்கும். அது எப்படி தான் பண்ணுறது பார்க்க போகிறோம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் அப்டேட் கொடுங்க. ஆட் அப்டேட் கொடுத்ததில் பாருங்கப்பா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்க நண்பா. ஸோ அதாவது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ஆட்டோ சேகண்ட் இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டில். ஸோ அதை கொடுங்க, அதை கொடுத்துட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்க நம்ம. ஓப்பன் பண்ணிட்டு இதோட வேலையை நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கப்பா மேக்னெட்டிவ், இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 வச்சுருங்க ஓகேவா. மேக்னெட் வந்து கிளிக் பண்ணிட்டு 6 வச்சுருங்க ஓகேவா. ஓகேவா 6 வச்சு நான் எடுத்துட்டு பாருமா ஸ்பீடு, அதை கிளிக் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணி இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.41 வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ 14.41 வச்சுருக்கேன் நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஓகே நான் வச்சுருக்கேன் நம்ம. அடுத்து பாருப்பா இவ்வளேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி இதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா 3.31 வச்சுருங்க ஓகேவா. 3.31 வச்சுருங்க.
ஓகே நான் வச்சுட்டேன். நம்ம அடுத்து பாருங்க, நம்ப அடுத்திருக்கு பாருங்கள் சீடு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சீடோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 52 சொந்த ரேஞ்சில் வச்சுருங்க நண்பா. இப்போ 0.52 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க நம்ம ஆங்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆங்கிள் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் நம்ம, அப்படியே விட்டுருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம இதோட இது நம்ம வந்து அவ்வளோ தான், வேறு எதுவுமே எந்த சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் பேக்கில் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்க நண்பா ஓகேவா, உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். ஸோ பாருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோ நண்ப இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்க்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆகவே நீங்கள் அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க நண்பா. ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு மூணு டாட் இருக்கு பண்ணா வந்து கொடுத்துட்டு காஃபியை விட்டு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து அடுத்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க நண்பா. ஸோ அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு மூணு டாட் இருக்கு பாருங்க வந்து கிளிக் பண்ணிட்டு பேச கொடுங்க நண்பா. இப்போ அதில் எஃபெக்ட் எல்லாமே வந்து பேசாயி நண்பா. ரொம்ப வந்து சிம்பிளான எஃபெக்ட் தான் நண்பா ஓகேவா. இப்படி வந்து இப்படியில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து லைட்டாக மூவ் ஆயிருந்திருக்கும், அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆடபிட் கொடுங்க நண்பா. ஆடபிட் வந்து கொடுத்துட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார் பாருங்கள். ஸோ அதில் போங்க, அதில் போயிட்டு இதில் பாருங்க நண்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ்லேட்டர் ஒன்று இருக்கு பாருங்க நம்ம, அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சியை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.48 வச்சுருங்க, 0.48 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஓகேவா. இதை மட்டும் வந்து பார்த்து வைங்க நம்ம, ஏன்னா உடனே வைக்க முடியாது நம்ம இது ஓகேவா. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க, 0.48 வைங்க. சும்மா கொஞ்சம் பார்த்து வைங்க நண்பா. ஓகே நீங்கள் வந்து 0.48 வைங்க, என்னால் வந்து வைக்க முடியல கரெக்டாக, அதனால் வந்து 0.32 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 0.48 வச்சுருங்க ஓகேவா. நான் ரொம்ப அந்த மாதிரி வச்சு காமிச்சுன்னா ரொம்ப வீடியோஸ் வந்து லென்த்தாக போயிடும், வைக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து 0.48 வச்சுருங்க ஃப்ரீக்வன்சி ஓகே நண்பா. அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்க நண்பா ஓகே, அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து சேக் ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து சேக் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கீழே இருப்பாரு நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அதையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ஓகேவா. லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்படி வந்து டிக்கி விழுந்துடும். விழுந்த அப்புறம் மேலே பாருங்கள் ஒரு கட்டடம் மாதிரி போட்டிருப்பாருங்க, ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண அப்படி வந்து குரூப் ஆகிடும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் பண்ணிவிடுங்க. குரூப் பண்ணிட்டு இப்போ பார்த்தா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கீழே இருக்குது ஓகேவா. அது எப்படி வந்து மேலே கொண்டா அந்த இப்போ நம்ம வந்து குரூப் பண்ண பாருங்க. ஸோ அந்த குரூப் பண்ணதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு உங்களோட கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி அமுத்தி பிடிங்க. அமுத்தி பிடிச்சிட்டு ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வச்சுருங்க ஓகேவா. அப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ உங்களோட அந்த டெக்ஸ்ட் வந்து மேலே வந்துடும், அந்த நம்ம அந்த பேக்ரவுண்டு அந்த 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 இமேஜ் வந்து குரூப் பண்ணது கீழே போயிடும் ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம பார்ப்பாங்க, நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா ஓகேவா. ஸோ இப்படிலாம் பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகுது. இப்போ அகே நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் அட் பண்ணி அகேன் அந்த ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் நியூவில் போய்ட்டு யூஆல் கொடுங்க. அது கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன் நண்பா ஓகேவா. டெம்ப்ளேட் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன் போல் சொந்தலாக இருக்குது, இந்த டெம்ப்ளேட் தான் இதை நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும் நண்பா, நீங்கள் எதுவுமே பண்ண ஒன்றும் இல்லை. அகே நீங்கள் அந்த பிளண்டிங் ஒப்பாசிட்டி பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக்ல வந்து ரிமூவ் ஆகிடும் நண்பா. இப்போ அந்த டெம்ப்ளேட் எனக்கு வந்து இதே இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு வந்து இந்த கலர் வந்து போதுன்னா நீங்கள் விட்டுருங்க. இல்லை அந்த டெம்ப்ளேட்டை எனக்கு கலர் எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆடபிட் கொடுங்க. ஆடபிட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்கப்போ அதர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சேனல் ரிமெண்ட் இருக்கும் அதில் அதில் போயிட்டு இதில் பாருங்கள். நான் நீங்கள் வந்து பிறில் பார்த்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் வந்து ஒயிட் கலர் எப்படி ஆகுறோம்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து RGBN இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கிட்டிருந்து சைடில் பாருங்கள் ஒன்று ஒன்று இருக்கா, அப்படி வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வாட்டி ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள், அடுத்து இன்னொரு வாட்டி வந்து கிளிக் பண்ணுங்கள், அடுத்து இன்னொரு வாட்டி வந்து கிளிக் பண்ணுங்கள், மூணு ஒன்று வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு இங்கிருந்து கீழே பாருங்கள் ஏ இருக்குது பாருங்கள், அதை வந்து மாற்றி பீல வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து ஒயிட் கலராக வந்துடும் ஓகேவா. ஒயிட் கலர் வச்சுதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு ஓகேவா. ஸோ ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் நண்பா டெம்ப்ளேட்டில் ஓகேவா. இப்போ அவ்வளோ நண்பா, இப்போ வந்து ப்ளே பண்ணுற. ஸோ பாருங்கள் நண்பா ஓகேவா, கொஞ்சம் வந்து கேங் ஆகும் ஏன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் அட் பண்ணியிருக்கோம் அதனால தான் ஓகேவா. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும் நண்பா. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மேலே பாருங்கள் ஒரு ஏரா மார்க் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் நண்பா, வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு நண்பா. ஸோ அவ்வளோ நண்பா, இந்த வீடியோஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணணும்பா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த எபிசோட் போகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நம்ம மீண்டும் உங்களை வந்து அடுத்த வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய் பாய்.